ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா, திஸ் இஸ் பானுப்ரியா. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ். ஓகேவா? ஸோ ஹாஃப் வேலி முடிச்சாச்சு. இன்னும் நான் இன்னும் படிக்கலைன்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கதா செய்கிறீங்க இல்லையா? சரிப்பா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கே? ஃப்ரம் தி ஸ்க்ராச்சிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு சாலிடாக 2.5 மந்த்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி என்னால் மேக்ஸில் பாஸ் ஆக முடியுமா, இல்லை நல்ல மார்க் வாங்க முடியுமா, இல்லை சென்டர் தான் அடிக்கலாமா, இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸையும் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? எஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருமே ஃபுல்லாகவே பாருங்கள், கண்டிப்பாக யூ வில் கெட் லைக் ஓகே, இதுக்கப்புறம் படித்தா கூட நம்மளால் மார்க் வாங்க முடியும் போலையே அப்படிங்கிற ஒரு தாட் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்க்ராச். சரி, படிக்கணும்னு சொல்லிட்டோம். மேம், நீங்கள் மேக்ஸ்க்கு மட்டும் சொல்லிட்டு போயிடுவீங்க, எனக்கு சோஷியலு சயின்ஸு இங்கிலீஷெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்குற பசங்க இருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 248. ஸோ எல்லாருக்கும் இந்த 248 தெரியும் தெரியுமா? நான் ஷார்ட்ஸில் போட்டாச்சு, ஸ்டடி பிளானில் சொல்லியிருப்போம், எல்லாத்துலேயும் ஓயாமல் சொல்லிவிடுவோம். ஸோ இந்த 248 என்ன? ஒரு நாளைக்கு இல்லையா? ஸோ 2 டேஸ் கணக்கில் ஒரு நாளைக்கு நீங்கள் 2 சப்ஜெக்ட் படிங்க. இப்போ 2 நாளில் 4 சப்ஜெக்ட் பார்த்துடலாம் இல்லையா? 2 நாளில் 4 சப்ஜெக்ட் பார்த்தலாம். அண்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 ஹவர்ஸ் ஒதுக்குங்க. ஸோ நீங்கள் ஸ்கூலே போயிட்டு வந்தாலுமே, எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தக்கப்புறம் கூட யூ ஹாவ் டைம் கைஸ். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 ஹவர்ஸ் ஒதுக்க முடியாதா? ஹாஃப் வேலி முடிச்சாச்சு, ஸ்டார்ட் பண்ணுறோன்னு முடிவும் எடுத்தாச்சு, கண்டு படிச்சிடலாமே இல்லையா? ஸோ ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியும். ஓகேவா? சரி, ஓகே மேம், ஒரு டைமிங் சொல்லிட்டீங்க, எங்கேருந்து படிக்க ஆரம்பிக்கிறது? அஃப்கோர்ஸ் மேக்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் சொல்கிறேன். ஜென்ரலாகவே பார்த்தாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எது மேம்? ஸ்டடி பிளான் ஃபஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி இந்த ஹாஃப் இயர்லி லீவுக்கு 10 டேஸ்க்கு என்ன படிக்கணும்னு ஒரு பக்கமான ஸ்டடி பிளான் போட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. அது பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக இந்த 10 டேஸ்லேயே நம்ம 2 முக்கியமான சாப்டர்ஸ் கவர் பண்ணிடுவோம். தட் இஸ் சாப்டர் 7 மென்சுரேஷன் அண்ட் 5 கார்டினல் ஜியோமெட்ரி. அது எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டடி பிளானில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சிங்கன்னா 2 முக்கியமான சாப்டர் கவர் பண்ணிடலாம். அது போக 3ல ஒரு 4 எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துருப்பேன், ஏன்னா 3 முக்கியம் தானே. அதனால அதுக்கடுத்து வெயிட்டேஜ் பாருங்க. எஸ். ஸோ ஸ்டடி பிளான் பார்த்தாச்சு, ஸ்டடி பிளான் படிக்கிறோமே, அது வெயிட்டேஜ் வச்சு படிக்க வேணாமா? கண்டிப்பாக. இதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறோங்கிறனால ஏனோ தானோன்னு ஸ்டார்ட் பண்ணாமல், லைக் எந்த சாப்டர்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் சாப்டரோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டடி பிளான்லேயே நான் 7 and 5 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்கெடியூல் கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 2 படிங்க, 3 படிங்க, 1 படிங்க, அந்த ஆர்டர் அந்த வெயிட்டேஜ் வச்சு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் படித்து முடிச்சிட முடியும். ஓகேவா? எஸ். சரி மேம், எந்த ஆர்டர் மேம்? நான் சொன்ன ஆர்டர் தான்ப்பா. இந்த 10 டேஸில் நீங்கள் முடிச்சிட்டிங்க 2 சாப்டர் அப்படின்னா, கடுத்து 2 படிங்க, chapter 3 படிங்க, chapter 1. ஸோ ஆப்வியஸாக 5 சாப்டர் நல்லா தரவாயிடுவோம். அதுக்கடுத்து ப்ராபபிலிட்டி அந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல, அதையும் படித்து வச்சுருங்க. ஸோ இதெல்லாம் வெயிட்டேஜான சாப்டர்ஸ், இதெல்லாம் முடிச்சிட்டா கூட ஸ்டில் உங்களுக்கு டைம் இருக்கும் மிச்ச சாப்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? டன். ஸோ ஐ ஹோப் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் இதுக்கப்புறமும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், நான் இது வரைக்கும் எதுவும் படிக்கல, இதுக்கப்புறம் படித்தா என்னால் மார்க் வாங்க முடியுமாங்கிற சந்தேகம் இந்த வீடியோ பார்த்ததோடு தூக்கி போட்டுருங்க. சந்தேகமே வேண்டாம், யூ கேன் டூ இட் கைஸ். எஸ். அண்ட் ஆல்சோ நெவர் கிவ் அப். இதை கிவ் அப் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸை பார்த்துட முடியும். எஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணும், எஸ் மேம் ஐ எம் கோயிங் டு. ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, எஸ் மேம் ஐ கேன் டூ இட் அண்ட் ஐ நெவர் கிவ் அப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த கேஸ் லைக் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க, எஸ் மேம் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்க்ராச் அண்ட் ஐ நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ கைஸ். பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, சரியா? மேக்ஸில் கண்டிப்பாக சென்டமே எடுத்துடலாம், இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? பாய்.